வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0. எனக்கு பிக் பாஸ் சீசன் சிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பெருசா பஞ்சாயத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்தேன். ஆனா இல்ல, பஞ்சாயத்து வர்றதுக்கான அறிகுறிகள் மட்டும் தான் தெரியுது. இங்க அசீம் ஆயிஷா அப்படிங்கிறதுனால அசீம்க்கு ஆயிஷா மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துருச்சு. அவர் தான் சொல்லிட்டு இருந்தார்ல, அது வந்து குழந்தை மாதிரிப்பா சண்டை போட்டுட்டு அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா அண்ணா ஐஸ்கிரீம் வேணும்னா அப்படின்லாம் கேட்கும், 4 வருஷமா எனக்கு தெரியும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார்ல. ஸோ அதனால கொஞ்சம் அவரும் அடக்கி வாசிக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். இதே இடத்துல மகேஸ்வரி இருந்தால் வேற லெவலில் இருந்திருக்கும். இன்னொரு எனக்கு டவுட் என்னன்னா, இங்கே 17 பேர் இருக்கிறாங்க. 5 பேர் இந்த பக்கம் அமுதவாணன் சைடு, 5 பேர் அசீம் சைடு, 10 பேர் ராமு, இப்போ ஆயிஷா வந்து ஜட்ஜஸாக நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. இதில் இன்னொரு ஃப்ரேமில் கவனிச்சிங்களா, இங்கே அமுதவாணன் டீம்லாம் இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணி உட்காந்துட்டு இருக்கிறாங்க ஜட்ஜஸை. சம்மந்தமே இல்லாமல் ராபர்ட் மாஸ்டரு அங்கிருந்து பின்னாடி உட்காந்துக்கிட்டு இந்த பக்கமாக ரஷிதாவை மட்டும் ஃபேஸ் பண்ணி உட்காந்துட்டு இருக்கிறாரு. இவருக்கு என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதை தானே பண்ண போகிற, எந்த டீம் இருந்தாலும் அதையே பண்ணுப்பா அப்படின்னு விட்டாங்களான்னு தெரியல. தலைவா, நீ வெளியே வர்றதுக்குள்ளே பெருசாக சிக்க போறேன்னு மட்டும் நல்லா தெரியுது. இதில் நம்ம ஒரு 13 கேரக்டரை பார்க்குறோம். மைனாவும் தனியாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க 14. மிச்சம் 3 பேர் எங்கே, அந்த 3 பேருக்கு என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. இவங்கெல்லாம் டீமு, இவங்க ஜட்ஜஸ்ஸு, இவங்கெல்லாம் வந்து ஆடியன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்களா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏடிகேவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, நாமினேஷனில் வர்றதுக்கு முன்னாடி நாமினேஷனில் வந்துடுவோமோ அப்படின்னு பயம், நாமினேஷனில் வந்ததுக்கப்புறம் நாமினேஷனில் வந்து சேவ் ஆகிடுமா அப்படிங்கிற பயம், பயம் 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 அப்படியே போயிட்டு இருக்காரு. பரவாயில்ல, ஏதோ இப்போ ஒரு கருத்து எடுத்து முன்னாடி விற்கிறாருல, ஆனால் சூப்பராக தான் இருக்கிறதும். இவர் காமெடியாகவே இன்னும் அடிச்சிருக்கலாம். அதை எங்கள் பிக் பாஸ் கொடுத்த ஸ்வீட்டுங்க, நாங்கள் வெறும் ஷேப்பை தான் மாற்றிட்டு இருக்கிறோம். நீங்கள் என்னன்னா ஒரு பாக்ஸில் கிரன்ச்சியாக இருக்குது, ஒரு பாக்ஸ் இப்படி இருக்குது அப்படின்றீங்க. ஸோ உங்கள் ஜட்ஜ்மெண்ட்டே தப்பு அப்படிங்கிறாரு. இவர் வழக்கம் போல் அசீம் நம்ம எதிர்பார்த்தது தான், மேன் ஹேண்ட்லிங், வைலன்ஸ், சிங்கிள் ஹேண்டட் வைலன்ஸு, ஸோ இந்த மாதிரிலாம் வார்த்தைகளை யூஸ் பண்ணுறவர். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜஸ்டிஸ் அப்படின்னு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. தலைவனுக்கு அதிகமாக ஆங்கில பற்று தான் இருக்குது, ஆனால் கேட்டால் வந்து உருட்டுவார், தமிழ் பற்று அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆயிஷா வந்து என்னுடைய ஜட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருந்தால் சாரி அப்படின்னு கேட்குறதெல்லாம் பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இது ரொம்ப நேரம் நீடிக்காத ஒரு விஷயம் இல்லை, பாப்போம் எவ்வளோ தூரம் நீடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கும் மேலே தலைவர் ராமு கோவம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் ஏதோ பேச வர்றாரு அசீம் கிட்ட முதல் முறையாக. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆயிஷா கையை மறிச்சிட்டு அவங்க சாரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே தலைவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே இருக்கிற டிஷ்யூ பேப்பர் எடுத்து கண்ணை மூக்கெல்லாம் தொடச்சிட்டுருக்காரு. ஏமா, அவரே எப்போதான் அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணுறாரு, அதையோ அம்மா கெடுக்கிற அப்படின்னு நம்ம கேட்கணும்னு தோணுது. டீமுக்குள்ளே பிரச்சனை வருமா, இல்லை டீமுக்கும் பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறதா, ஜட்மெண்ட்டில் தான்டா பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு டைரக்ஷனில் போக போகுது கேம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொமோ நமக்கு சொல்லுது. இது ரொம்ப சூப்பரான ப்ரொமோ அப்படின்லாம் சொல்ல முடியாதுனாலும் ஆரம்பம் நல்லாவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.